நல்ல மாணவனை மாறிற்று என்ற நல்ல மாணவனை இழந்து வாடும் குடும்பத்திற்கு முதற்கண் ஆழ்ந்த இரங்கலை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். சிறந்த மாணவன், ஆசிரியர் மீது அளவு கடந்த அன்புடையவர், படிப்பதில் சிறந்தவர், முயற்சி பதில் கட்டிக்காரர், விடாமுயற்சியில் விடாமல் இருப்பவர், உழைப்பதிலும் சரி படிப்பதிலும் சரி எழுதுவதிலும் சரி சிறந்த மதிப்பெண் வாங்குவதிலும் சரி அவருக்கு நிகர் அவரே. என்னிடம் வந்து அவர் வந்து 8, 8, 9, 10 மூன்று வகுப்புகளுக்கு நான் தமிழ் கற்றுக் கொடுத்தேன். மனப்பாட பாடல்களை நன்றாக படித்து பிழையின்றி எழுதுகின்ற ஒரு பக்குவமான மாணவன். எந்த கேள்வி எடுத்தாலும் அதை ஒரு தலைப்பு போட்டு நல்ல கருத்து இருந்தால் அடிக்கோடிட்டு காண்பிப்பதில் அவருக்கு நிகர் அவரே தான். பொது கட்டுரைகளிலெல்லாம் பார்த்தீங்கன்னா உலக அறிவு பெற்றவன்மை போல நிறைய பொன்மொழிகளை எழுதுவார். அதுவும் கிராமத்து பொன்மொழிகளை தாராளமாக கையாளுவார். அந்த பொன்மொழிகள் அவருடைய வாழ்க்கைக்கே உயர்வதற்கு உறுதுணையாக இருந்தது என்பதை இந்த நேரத்தில் தெரிவிக்க கிடையாது. தேனி மாவட்டத்தில் மிகவும் பின்தங்கிய கிராமத்திலிருந்து ஒரு பஸ் வசதி போக்குவரத்து துறை எந்த வசதியும் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்ட சூழ்நிலையில் படித்து ஒரு நல்ல நிலைமைக்கு வந்தவர். இன்றைக்கி அவர் இழப்பு வந்து ரொம்ப எங்கள் ஏரியா பொதுமக்களுக்கு ரொம்ப மன வருத்தத்தை கொடுத்துருக்கு. அவர் ஆத்மா சாந்தியடைய நாங்கள் எல்லாமே இறைவனை பிரார்த்திக்கிறோம். கஷ்டம் எவ்வளவு கஷ்டப்படக்கூடாதோ அவ்வளவு கஷ்டங்கள், அதெல்லாம் நம்ம வந்து வாயில் சொல்லவே முடியாது. அந்தளவுக்கு சில நாட்களில் சாப்பாடே இல்லாமல் கஷ்டப்பட்டிருக்காரு, தங்குறதுக்கே இல்லாமல் கஷ்டப்பட்டிருக்காரு. இது ஒரு நாள் ரெண்டு நாளில், வருஷக்கணக்கில். இப்போ கடந்த ஒரு 4 வருஷம், ஏன்னா அந்த கஷ்டத்தையே நம்ம சொல்லக்கூடாது. கடந்த 4 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தால் ஓரளவுக்கு சீரியல் சினிமா அந்த மாதிரிலாம் போய் இப்போ வந்து ஓரளவுக்கு நல்லா வந்துக்கிட்டுருக்கிறாரு. எதிர்நீச்சல் அப்படிங்கிற ஒரு சீரியலில் அவர் வந்து எங்கேயோ போயிட்டார். அது ஊரில் வீட்டுக்கு அவரை பார்த்தாங்க, யார் கண்ணு பட்டுச்சோ என்னமோ. தாங்கிக் கொள்ள முடியாத துக்கத்தில் இருக்கோம். அவர் மேலும் அவர் இந்த அந்த திரைத்துறையில் வந்து இன்னும் பல முன்னேற்றங்களை சந்திச்சிருப்பார். ஆனால் இத்தனை இழந்து அவர் போகிறதுனால அந்த துக்கத்தை எங்களால் ரொம்ப தாங்க முடியல. எங்களோட ஒன்றா இருந்தவர், உயிர் கூற இருந்தவர். அதனால் இந்த எங்கள் கிராமமே ரொம்ப ஆழ்ந்த கடுமையான துக்கத்தில் இருக்குது. அவர் ஆன்மா சாந்தி அடைய எங்கள் எல்லா வழி இறைவனை வேண்டிக்கிறோம். அவர் இந்த 9 மணிக்கு அந்த எதிர்நீச்சலில் வந்து நடத்தினால நம்ம ரொம்ப பிடிக்கும். அவர் நல்ல மனுஷன், கிராமத்தில் கஷ்டப்பட்டவர். இன்றைக்கி வந்து ஒரு தமிழ்நாட்டு மக்களே அவர் வந்து எதிர்பார்த்து இன்றைக்கி எதிர்நீச்சல்னால் அன்றைக்கி ஒரு நல்ல ஒரு அது இறந்தாலும் எங்களுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கு. அதை பெங்களூர்லேருந்து வந்திருக்கேன். எதிர்நீச்சலுடைய ஆதி குணசேகரனுடைய நடிப்பு அவரை ஈர்த்து ரசிகராகவே மாறிப்போனேன். அவருடைய இழப்பு பெரிய இழப்பாக இருக்கிறது.